ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஜெபித்திடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு இல்லை, என்னை நோக்கி. அப்ப கூப்பிடு வேற, ஜெபித்திடு வேற. ஆமென்னு சொல்லுங்க. ஜெபித்திடு என்கிற அர்த்தத்தில் தான் நீங்க வருகிறது என்றால் கூப்பிடு என்கிற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிடுவது வேறு, ஜெபிப்பது வேறு. ஆபத்து காலத்தில் ஜெபிக்க முடியாது, ஆபத்து காலத்தில் கூப்பிடத்தான் முடியும். இப்ப வரேன். அவர் ஜெபிக்கிற காக்கை குஞ்சுக்கும் கூப்பிடுறதுனா என்னன்னு சொல்றேன், கூப்பிடுறதுன்னா என்னன்னு சொல்றேன், அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணி ஒன்னு வாங்க வேண்டியதில்லை. கூப்பிடுறதுன்னா என்ன? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். அப்ப காக்கா வந்து ஜெபிக்கலையா? காக்கா கை தட்டும் போது அவருக்கு ஆமென். அப்ப காக்கா மட்டும் இல்ல, எந்த மனுஷனும் அவரை பார்த்து இயேசுவே அப்படின்னாலே முடிஞ்சிச்சு சார், மேட்ரு முடிஞ்சிச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு சார். என்ன நீதி? இயேசுவேன்னு சொன்னான்ல, இவர் பேரை சொன்னா கிடைக்கும் நம்பினான்ல, அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. Call upon his name. அந்த பேரை சொல்லும் போதே உங்களுக்கு பதில் வந்துருச்சு. ஆபத்து காலத்தில் ஜெபிக்க முடியாது, ஆபத்து காலத்தில் கூப்பிடத்தான் முடியும். ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வந்துட்டான், குத்தப்போறா அவங்கள, அன்பின் பரம பிதாவேனா, அவன் கத்தியை விட்டு எடுத்துருவேன் அவங்கள. அப்ப இயேசுவே முடிஞ்சு மேட்டர் இறங்கிட்டாரு. ஸோ இங்கே இருங்க, இது வந்து பார்க்குறதுக்கு எதுவும் எல்கேஜி மாதிரி தெரியும், ஆனால் இந்த எல்கேஜி மிஸ்டேக்கை தானே 20 வருஷம் நீ பண்ணிட்டு இருந்திருக்க. ஏ நீ நெஞ்சத்தோட்டு சொல்லியா, கூப்பிட்றது வேற ஜபிக்கிறவனும் தெரியுமாயா? ஆ இது பார்க்கறதுக்கு இப்படி தெரியுது சாதாரணமா, ஆனால் எவ்வளோ பெரிய பிளண்டர் நீ பண்ணியிருக்க. நீ கூப்பிடுறத ஜபிக்கிற ஜபிக்கிற நீ பேசியிருக்கிற, இனிமே பைபிளில் கூப்பிட்றதுன்னு வர்றத கூப்பிட்றதுன்னு தான் பேசணும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆமென். அப்ப கூப்பிட்டா என்ன? ஒருத்தன் சொன்னா தாவீதின் குமாரனே என்ன? ஆமென். ஐயரே சார், இப்ப ஒருத்தனை போட்டு வாப்பா, திருமங்கலம் தம்பி வா பக்கத்துல வா, நம்ம ஒபாமா வா, நீ வா. இப்போ வந்து ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், வாப்பா இட்டு வாப்பா, சீக்கிரம் சீக்கிரம் வா, டக்கு டக்கு டக்குன்னு மாட்டுறேன். இவனை போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அடிங்கப்பா, ஏற்கனவே தான் நடந்துக்கிட்டு இருக்கியா, அவங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிறாங்களா, இப்போ அவனை அடிக்கிறான், அடிப்பா வந்து இங்கிட்டு பாருயா. நீ வந்து என்னை பார்த்து அண்ணே ஜஸ்டின் அண்ணேன்னு கூப்பிடணுண்ணே, ஆ கூப்பிட்டுட்டாரு, ஆ நீ அடிச்சுக்கிட்டாரு, இங்கே வராது எங்கே இல்லையா, கூப்பிடு ஜஸ்டின் அண்ணே ஜஸ்டின் அண்ணே, ஆ வா இருப்பா உடனே, நான் என் பேரை கூப்பிட்டேன் வரேன், வந்த உடனே நான் என்ன செய்கிறேன், ஏ என்ன அடிக்க நிறுத்து, என்ன பேசணும்னு விரும்புகிறாயா, என்ன பேச விரும்புறியா அப்படின்னு கேட்பேனா? இல்ல இவன் ஜஸ்டின் அண்ணன், என்ன பண்றீங்க புரியுதா? அவன் ஜஸ்டின் அண்ணன் சொல்றான்ல, அவன் சொன்ன நிமிடமே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க நான் இப்ப போய் என்ன செய்யணும் எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம். நான் உள்ள போன உடனே விசாரிச்சுக்கிட்டு இருப்பேனா, இருப்பா என்ன சொல்ல வர, அண்ணன் அண்ணன்றான் கொஞ்சம் இல்லுங்கடா சொல்லுப்பா, இப்ப அடிங்கப்பா அப்படி நான் சொல்லுவேன். அண்ணேன்னு உள்ள போகுது, எதுக்கு அவன் என்னடா என்னடா, ஏன்னா அண்ணேன்னு சொல்றதுல காப்பாத்துங்கன்றது இருக்கு. ஓகே போலாம்பா. அப்ப இயேசுவே சொல்லுங்க அப்படின்னாலே உங்க கடன் பிரச்சனை உள்ள இருக்கு. அந்த வார்த்தைக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நீ என்னடா விளக்கமா சொல்லு, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா, கடனை முத நீ ஆட்டிலே வாங்கின என்று கேட்கிற தேவன் அல்ல. You need not explain your problem to God. உங்கள் உணர்வுகள் அவருக்கு தெரியும். நீங்க சொல்லி பாருங்க, எப்பெல்லாம் உங்க பிரச்சனைகள் மேல வருதோ அப்பெல்லாம் நீங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க ஜெபிச்சு முடிச்சிட்டீங்க சார். காக்கா அப்படிதான் சொல்லலாம், காண்ணா அவர் வந்துட்டு கா என்னப்பா என்ன என்ன என்னன்னு சொல்லியா அப்படின்னு சொல்ல மாட்டேன், காண்ணா தெரிஞ்சிடும் பிள்ளை, ஏன்னா நீ பால் குடிக்கிறீல அது பால் அப்படின்னா கூப்பிடுது. ஆ இல்லை புரியல சார், பொல்லாதவளாகி நீங்கள் ஆ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க முக்கியமான வார்த்தை அறிவு இருக்கும் போது, அதை அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமப்பிதா நன்மையானவைகளை தருவது
Prayer is a beautiful experience.